ஹே டே காய்ஸ், நான் உங்க ஹோஸ்ட் டிம். போன வீடியோல அனிமேனா என்னன்னு பார்த்தோம். இப்போ அனிமே ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு சில சஜஷன். இது எங்க சஜஷன்ஸ் லிஸ்ட், நாங்க இதை பெஸ்ட்னு சொல்லல. இதுல இருந்து உங்க அனிமே ஜர்னி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அனிமே பத்தின ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். மேரல விட்ட பாரடி, ஆக்சன், காமெடி அண்ட் ஷோனன் ஜெனரல் வந்த ஒரு அனிமே ஓபி மேன். இந்த அனிமேக்கு டோட்டலா 2 சீசன் இருக்கு. ஈச் சீசன் கன்சிஸ்ட் ஆஃப் 12 எபிசோட்ஸ். சரி, இப்போ சினாப்சிஸ்க்கு வருவோம். ரொம்ப பெரிய சினாப்சிஸ்லாம் இல்ல ஜி. கதை வந்து ரெகுலர் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி மாதிரி தான், ஆனா பாரடி வெர்ஷன். ஒரு சூப்பர் ஹீரோ சொசைட்டில ஹீரோஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுக்கு பேரு The Heroes Association. இவங்களுக்கு வில்லனா சின்ன சின்ன திருட்டு பசங்கள்ல இருந்து அவுட்டர் ஸ்பேஸ் தாதா வரலயே எல்லாம் வருவாங்க. இது அது இல்ல. வேலை முடிச்சு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ சைதாமான் ஒரு குழந்தையை காப்பாத்துறேன்னு போய் தான் உயிரை ஊசல விட்டு சாவ நேருக்கு நேர் பாக்குறாரு. இந்த பயத்துல பம்பான அட்ரல் காட்டுற வித்திய நீங்களே பாருங்க. இப்படி ஒரு குழந்தைய காப்பாத்த போனவரு அப்புறம் எல்லாரையும் காப்பாத்த வேணே. மூச்சு திணற திணற பண்ண ட்ரைனிங்கோட ரிசல்ட் தான் அந்த வழவழப்பான சட்ட வண்டை. இந்த சீரீஸ் ஒரு ஃபன் ரைட். டாட் ஜோக்ஸ் பிடிச்சவங்களுக்குலாம் இந்த சீரீஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ரீசன்ட் அனிமேஸ்ட்ரியோட ஒரு ரிமார்க்கபிள் சீசன் ஸ்ப்ரிங் 2019. அதில் ப்ளூமான ஒரு ஹிடன் ஃபிளார் தான் போகுதா சிவா பெங்கியோவா தேக்கினாய். இதோட இங்கிலீஷ் நேம் தி நெவர் லேர்ன். இது ஹாரர் காமெடி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ரொமான்ஸ் ஜானரோட வந்த ஒரு அனிமே. இதுல மொத்தம் 2 சீசன் இருக்கு. ஈச் சீசன் கன்சிஸ்ட் ஆஃப் 13 எபிசோட்ஸ். இப்போ கதைக்கு வருவோம். நம்ம அண்ணன் யூகா நாரியூகி ஒரு 3rd இயர் ஹை ஸ்கூல் டாப்பர். ஆனா பாவம், குடும்ப கஷ்டம். ஸ்காலர்ஷிப்புக்கு ஆசைப்பட்டு 3 தலைவலி பிடிச்ச தேவதைகளை தலையில ஏத்திப்பாரு. நம்ம எதனா 1-2 சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆகும். ஆனா இவங்க ஒரு சப்ஜெக்ட் தவிர மீதி எல்லாத்துலயும் ஃபெயில் ஆவாங்க. கடைசியில யார நம்ம ஹீரோ பிக் பண்றாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சம்மர் 2018ல வந்த ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சேனன் காமெடி அனிமே கிராண்ட் ப்ளூ. இந்த வெறித்தனமான காமெடி அனிமேக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கிறது ஒரே சீசன் தான், மொத்தம் 12 எபிசோட்ஸ். என்ன மாதிரியா பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிச்ச நம்ம காலேஜ் ஃப்ரெஷர் கிதாரா ஐயோரி காலேஜ் தூரமா இருக்குன்னு காலேஜ் பக்கத்துல இருக்க தன்னோட மாமா கொத்தேகாவா தோஷியோ வீட்டுக்கு மூவ் ஆகுறாரு. சீனியர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த சீனியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட சீனியர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஃப்ரெஷர் ஆரம்பத்துல வேணா வேணாம்னு போனாலும் என்ன பண்றது, ஏன்னா எனத்தோட தானே சேரும், அவங்க கூட ஐக்கியமாயிடுறாரு. சரி, மாமா வீட்டுல தங்கி படிக்க வந்தாருன்னு சொல்லிட்டோம். கதையில மாமான்னு ஒருத்தர் இருந்தா பொண்ணு இருக்கணும்ல. கிராண்ட் ப்ளூ ஸ்டோர் வச்சிருக்க நம்ம மாமாக்கு 2 பொண்ணு. மொத பொண்ணு பேர் நாடகா, ரெண்டாவது பொண்ணு பேர் சீசா. சீசாவும் ஐயரையும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பல வருஷமா பாக்காதனால இப்ப அக்வைண்டன்ஸா இருக்காங்க. நம்ம ஹீரோ அவரோட சீனியர்ஸ் கிட்ட எஸ் ஆக வழி இல்லாம அவங்க ஃபோர்ஸ் பண்ண டைவிங் க்ரூல சேர்ந்து அவரோட இந்த கிராண்ட் ப்ளூ ஜேர்னில நிறைய பேரை சந்திச்சு எப்படி சின்ன பின்னம் ஆகுறாருங்கிறது தான் இந்த கதை. மரண காமெடி கேரண்டி, எல்லா எபிசோடும் செம ஃபன்னா இருக்கும். பாட்டு நம்ம மாங்காக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவர் இருக்கு. ரிவைவல்ன்ற இந்த பவர் அவரை சில நிமிஷம் பாஸ்ட் கூட்டு போவோம்.
இந்த பவரை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாம் தடுப்பாரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தொடர்கொலை சம்பவத்துல நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் கியா ஹினாசுக்கு மாட்டிக்கிறாங்க. அந்த மர்டர் திரும்பி நம்ம மாங்காக்கா லைஃப்ல வந்ததுனால நம்ம ஹீரோ செய்யாத கொலைக்கு காரணமாகிடுறாரு. இது அவர் மனநிலையை பாதிச்சதுனால அவர் ஒரே ஐடியா பாஸ்டுக்கு போயிட்டாரு. இது ஒரு சிம்பிள் கிரைம் மிஸ்டரி பிரமிஸ். ஆனா வழக்கத்துக்கு மாறா கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்பிரட்ட நம்ம மாங்காக்கா ஃபுஜினுமா சத்தோரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு அந்த மர்டர் யாருன்றதுதான் இந்த கதை. இந்த கதைக்கு செம பிரமிஸ், ஆசம் ஸ்டோரி பில்டப். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சம்மர் 2019 வந்த ஒரு எஃப்டியர் ஷோனன் சைஃபை அட்வென்ச்சர் ஆனிமே டாக்டர் ஸ்டோன். இப்போ செகண்ட் சீசன் ஏர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சீசன்ல மொத்தம் 24 எபிசோட் வந்திருக்கு. மற்ற ஆனிமே மாதிரி இல்லாம இந்த ஆனிமே உங்களுக்கு ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா கொடுக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹவரிங் கார்ஸ், அல்ட்ரா ஸ்பீட் வேக்யூம் ட்ரெயின்ஸ், ஹியூமனாய்டு ரோபாட்ஸ், ஏன் ஸ்பேஸ் காலனைசேஷன் கூட ஆகியிருக்கலாம். ஆனா இது எதுவுமே நடக்கல. 3700 இயர்ஸா கல்லில் உறைஞ்சிருந்த நம்ம பிக் பிரெயின் செங்கு ஒரு வழியா முடிச்சுக்கிறாரு. முழிச்சவனே அவர் பாக்குற மொத விஷயம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்ரிஃபை ஆயிருக்கிறது. ஃபியூச்சர் பாஸ் மாதிரி மாறிடுச்சு. இந்த சிச்சுவேஷன் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதனால அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், ஹியூமனிட்டி எப்படி திருப்பி கொண்டு வராரு, இதுக்கு நடுவுல தனக்கு தானே வச்சுக்கிற சூனியம் அதை எப்படி டேக்கிள் பண்ணி வராரு, இதுதான் டாக்டர் சோனோட கதை. தொடர்ந்து கிளீஷே எனவே பாத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு ரிஃப்ரெஷா இருக்கும். சயின்ஸோட ரிலேட் பண்ணிக்க நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும்.